வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம க்ரீன் டைப்பர் ரீயூசபிள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏஐயோ இன்ஃபினிட்டி ஏஐயோ டைப்பர். இது இது வந்து நமக்கு ரெண்டு இன்சர்ட் வரும். இது கூட இந்த இன்சர்ட் வந்து இது பாருங்கள், ரெண்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நம்ம அட்டாச் பண்ணலாம். நான் சொல்கிறேன் இந்த இன்சர்ட் வந்து, இது வந்துட்டு மைக்ரோஃபைபர் இன்சர்ட்டு. இது நம்ம டே யூஸுக்கு யூஸ் பண்ணலாம், டெய்லி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆர்கானிக் காட்டன். இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே கூட எழுதியிருக்காங்க ஆர்கானிக் காட்டனுன்ட்டு. இது நம்ம நைட்டில் யூஸ் பண்ணலாம். அப்படியே நியூபோர்ன் பேபியான நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இதுக்குள்ளே இன்னொரு இன்சர்ட் இருக்குது, ஸ்ட்ரிச்சாக இருக்குது. இது வந்து இந்த மேலே கிளாத் வந்துடுது, ஸ்டே ட்ரை. இது வந்து நமக்கு பேபியே ட்ரையாக இருக்கும். அது ஏதாவது சூசு பண்ணால் கூட அது ஃபீல் பண்ணாது, ஈரம் ஆகாது. ஸோ ட்ரையாக தான் இருக்கும். இது இப்போ நீங்கள் நைட்டுக்கு யூஸ் பண்ணணும்னா இங்கே இருக்கு பட்டன், இதுக்கு அட்டாச் பண்ணணும். இப்படி அட்டாச் பண்ணணும். இங்கே இன்னொன்று வந்து இங்கே நமக்கு பட்டன்ஸ் இருக்குது. இப்போது இடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் தின்ன பேபி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து நமக்கு எப்படி பேபி வெயிட் இருக்கோ அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேபி பனி இருக்குது, அதோட ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். இப்படி எப்படி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைப்பர் வந்து நமக்கு 3 மந்த்ஸ் பேபிலேருந்து 3 இயர்ஸ் பேபி வரைக்கும் ஒர்க் ஆகும், பாட்டி ட்ரைனிங் வரைக்கும். இது பாருங்கள் நம்ம இப்போ பண்ணியாச்சு. இந்த சைடில் நம்ம டக் பண்ணணும், இந்த மாதிரி லீக் ஆகாமல் நல்லா டக் பண்ணணும். அப்படியே பின்னால் இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் வராமல் அப்படியே டக் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ பேபி ரெடியாக இருக்குது. இது நைட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இன்சர்ட். அதே மாதிரி நான் இப்போ சொன்னேன்ல, இந்த மைக்ரோஃபைபர் இன்சர்ட்டு. இந்த மைக்ரோஃபைபர் இன்சர்ட் வந்து டேக்கு யூஸ் பண்ணலாம். இது வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வாஷ் பண்ணுற போது இது காயும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுன்னா இது நம்ம யூஸ் பண்ணலாம். டேக்கு வேணும்னா இது யூஸ் பண்ணலாம். இது எடுத்துட்டு அதே சேம் அப்படியே போடணும். திருப்பி அப்படியே பேபிக்கு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிளாத் டைப்பர்னால நமக்கு பேபிக்கு எது எந்த மாதிரி ரேஷஸ் ஆகட்டும், எது அன்கம்ஃபர்டபுள் ஆகுது ஃபீல் ஆகாது. ஸோ பேபி கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதே மாதிரி திருப்பி நம்ம டக் பண்ணிக்கணும். பின்னால திருப்பி டக் பண்ணிக்கணும். பேபி ரெடியாக இருக்கு. அப்படின்ட்டு இப்போ நம்ம பேபி 3 இயர்ஸ் ஆச்சு, பாட்டி ட்ரைனிங் கொடுக்கணுன்னா இதோ இந்த டைப்பர் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி இன்சர்ட் இருக்கு, இது அப்படியே யூஸ் பண்ணலாம். இது ஒரு மாதிரி செடி மாதிரி ஃபுல் நமக்கு இங்கே சைஸ் இருக்குல்ல, பெரிய பாப்பா ஆனதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு இது இடுப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ இப்படி இருக்கும். இங்கே எலாஸ்டிக் இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே போடலாம். இது இது அப்புறம் பாட்டி கூட ஆனால் கூட ஈஸியாக குயிக்காக எடுத்துடலாம் இப்படியே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.